ஹெல்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவகோடா பழத்தில் நல்ல கொழுப்புகள், மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் கே ஒன், வைட்டமின் B6 மற்றும் கார்போஹைட்ரேட்கள் அடங்கியிருக்கின்றன. எண்ணெய்ச்சத்து மிகுந்த இந்த பழம் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பல நோய்களை வேரோடு அழிக்க இந்த பழம் உதவுகின்றது. இப்படியான இந்த பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். இந்த பழத்தை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரை அதிகளவு உற்பத்தி செய்து சிறுநீரக பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை நீக்க உதவுகின்றது. உடலின் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகின்றது. கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கச் செய்து உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்க உதவுகின்றது. இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிஜன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. புற்றுநோய் தாக்கியவர்களுக்கு அவகோடா பழத்தை அதிகமாக கொடுத்தால் அது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரித்து இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது. அவகோடா பழத்தில் உள்ள சேர்மங்கள் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க உதவுகின்றன. கண்களின் பார்வைத்திறன், புரை வளர்தல் ஆகியவை கட்டுப்படுத்த உதவுகின்றது. மேலும் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் தருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹெல்தி லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.